தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சு அரசியல் களத்தில் மீண்டும் ஒருமுறை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே சனாதன தர்மத்தின் ஒளியால் இந்தியா உருவானதாக பேசி சர்ச்சையில் சிக்கிய ஆளுநர் ரவி இந்த முறை திருக்குறள் மொழிபெயர்ப்பில் ஆன்மீக கருத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக பேசி விமர்சனம் செய்துள்ளார். டெல்லி தமிழ் கல்விக் கழகம் சார்பில் லோதி சாலையில் உள்ள பள்ளியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலை திறப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய ஆளுநர் ரவி, திருக்குறளில் நெறிகள் கோட்பாடுகள் எல்லாம் இடம்பெற்று இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட மிக மேலானது அதில் உள்ள தர்ம வேதம் என கூறியுள்ளார். திருக்குறளின் முதல் குறளே ஆதிபகவன் பற்றியது என்றும் அந்த அதிகாரத்தில் உள்ள முதல் 10 குறள்களுமே ஆதிபகவன் மீதான பக்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். ரிக்வேதமும் ஆரம்பத்தில் ஆதிபகவனை கொண்டே தொடங்குவதாகவும் அவரே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் என்பதை சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் திருவள்ளுவர் கூறியுள்ளதாகவும் தனது கருத்தை கூறியுள்ளார். தமிழ் அறிஞர் ஜி யு போப்பின் திருக்குறள் மொழிபெயர்ப்பையும் ஆளுநர் ஆர் என் ரவி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜி யு போப் ஆதிபகவன் எனும் திருவள்ளுவரின் வார்த்தையை பிரேமல் டயட்டி, அதாவது உண்மை தெய்வம் என்று மொழிபெயர்த்து அவமதிப்பு செய்துவிட்டதாகவும், ஆதிபகவன் முதன்மை தெய்வங்களுக்கு எல்லாம் மேலானவர் என்றும் பள்ளி நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் ஆளுநர் ரவி. மத போதகராக சுவிசேஷத்தை பரப்பும் உறுப்பினராக இருந்த ஜி யு போப் திருக்குறளில் இருந்த ஆன்மீக தாக்கத்தை தவிர்த்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கிறிஸ்தவ இறை நம்பிக்கையை பரப்பும் நோக்கத்துடன் இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த ஜி யு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதில் இருந்த ஆன்மாவை பிரித்து எடுத்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். மேலும் ஜி யு போப்பின் திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஆன்மா இல்லாத சடலம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஆளுநர் ரவியின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பும் ஆதரவும் ஒருசேர வலுத்து வருகிறது. இந்நிலையில் ஆளுநரின் கருத்தை தமிழக தகவல் தொடர்பு துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதத்திற்கும் சாதிக்கும் எதிரான உண்மையான ஆன்மீகத்தை திருக்குறள் விவரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ரவியின் பேச்சு தான் விரும்பும் மத உணர்வை திருக்குறள் பிரதிபலிக்கவில்லை என்கிற விரக்தியின் வெளிப்பாடு என அவர் விமர்சித்துள்ளார். வர்ணாசிரமதாரர்களின் இந்த கருத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பண்பாட்டிற்கும் விடுக்கப்பட்டுள்ள சவால் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ஆளுநரின் கருத்தை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆளுநர் திருக்குறளை வைத்து மதவெறியை தூண்ட நினைப்பதாகவும், அவருக்கு தமிழகத்தை பற்றியும் உலக பொதுமறையான திருக்குறளை பற்றியும் எந்த புரிதலும் இல்லை என சாடியுள்ளார். திருக்குறளை படித்தால் அறிவும் மனதும் விசாலமாகும் என ஆளுநருக்கு அறிவுரை கூறியுள்ளார் ஜோதிமணி. ஜி யு போப் குறித்த ஆளுநரின் விமர்சனத்துக்கு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பதிலடி கொடுத்துள்ளார். ஆளுநருக்கு யாரோ ஜி யு போப் பற்றி அரைகுறை தகவல்களை தந்துள்ளதாக விமர்சித்துள்ள அவர், திருவாசகத்தின் பக்தியில் மூழ்கி 80 வயதில் அதனை மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் என புகழாரம் சூட்டியுள்ளார். கிறிஸ்தவ பாதிரியாராக வாழ்க்கையை தொடங்கி தமிழ் மாணவராக உயிரிழந்த ஆளுமையை கொச்சைப்படுத்துவது சரியல்ல என்றும் பீட்டர் அல்போன்ஸ் விமர்சித்துள்ளார்.